எப்படி சொல்லுங்க, நிறைய பேர் வந்து உங்க வீடியோ பாக்குறவங்க வந்து நிறைய நண்பர்கள் வந்து நான் வந்து அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நீங்க வந்து அதுக்கு வந்து சினிமா இல்ல சீரியலுக்கு சீரியல் வாய்ப்பு கிடைச்சா நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படின்னா நானே இந்த மாதிரி என்ன வீடியோ எடுக்க போறனாக்கா, உங்களை பார்க்க நம்ம சப்ஸ்கிரைபர் பாக்குறாங்க இல்லையா, அவங்க விரும்பி வீடியோ பாக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. சிலது நான் வந்து முக்கியமானது மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன், அது நீங்களே அதை நான் ஒவ்வொன்றா சொல்றேன், நீங்களே வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா வந்து பாக்கணும் அப்படிங்கிறாங்க, அப்பா அம்மா காமிங்க அப்படின்னு இருக்காங்க. அப்பா அம்மா இருக்காங்க, அம்மா இந்த உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு இருக்காங்க, மறந்து சாப்பிட்டு அப்பா வேலை விஷயமா வெளியே போய்க்கிறாரு. நான் அடுத்த டைம் உங்களுக்கு வரும்போது எடுத்து பாக்கலாமா? ரெண்டாவது ஒரு கேள்வி, உங்க சொந்த ஊர் என்ன ஊர்னு கேட்டிருக்காங்க. என் சொந்த ஊரு நான் பிறந்ததுல இருந்து இந்த திருப்பூர் தான். எங்க அப்பா அது வந்து திருவான்மியூர், அம்மா அது மகாலிபுரம். நாங்க நான் பிறந்ததுல இருந்து கை குழந்தையா என்ன தூக்கிட்டு வந்தது இந்த இடம் தான். எத்தனை வருஷமா? ஓகே, படிச்சது இங்க வந்து நீங்க குழந்தையா இருந்தது இங்க தான் இருக்கீங்க? ஆமாண்ணா. சரி, ஓகே ஓகே. அதாவது இப்ப வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்க வந்து வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க வந்து சினிமா இல்ல சீரியலுக்கு சீரியல் வாய்ப்பு கிடைச்சா நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படின்னா நானே இந்த வாய்ப்பு கிடைக்கும். அவர் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ல தங்கச்சி கேரக்டர், அண்ணன் கேரக்டர், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு மாதிரி பேசுவேன், பழகுவேன். எங்க அண்ணன் கூட கூட என் சித்தப்பா பையன், எனக்கு அவர் கூட எல்லாம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பிடிப்பேன். எங்க அண்ணா ஊர்ல இருந்து வருவாரு, எனக்கு சிவகார்த்திக் கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லி அவர்கிட்ட நடிப்பேன். அண்ணன் மாதிரியே. அப்ப சிவகார்த்திகே என் தங்கச்சி கேரக்டர் கொடுத்தவரும் நடிப்பீங்க? சரி, ஓகே. சீரியல்ல கொடுத்தா போவீங்களா? சீரியல் எல்லாம் பாப்பீங்களா? பாப்பேன், எனக்கு அவ்வளவா பாக்க எங்க எதுவும் கிடையாது. எப்பயாவது ஒவ்வொரு தடவை யாராவது எங்க அண்ணன் எல்லாம் வந்தாங்கன்னா உங்க போன்ல பாப்பேன் சீரியல். சரி, பாப்பீங்க. சரி, ஓகே ஓகே. சரி, யாராச்சும் கூப்பிட்டா கண்டிப்பா நீங்க போவீங்க அப்படிதானே? வாய்ப்பு கிடைச்சா போவீங்க? வாய்ப்பு கிடைச்சா போவேன். வெளியே போகும்போது வந்து இந்த வீடியோல நீங்க பேசிருக்கீங்க, நான் பாத்துருக்கேன் அப்படின்ட்டு பேசிருக்காங்களா? இல்லண்ணா, நாங்க அவ்வளவா வெளியே போறது இல்ல. யாரும் சொன்னதும் இல்ல, பாத்து பேசினதும் இல்ல. அப்படி பேசினா நான் சொல்றேன் உங்ககிட்ட. சரி, நீங்க அவ்வளவு வெளியே போறது கிடையாது, வீட்டுல இருக்கிறதால வெளியே போனா மேபி யாராச்சும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட பேசலாம். பேசலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்க தம்பி வந்து இப்போ என்ன படிக்கிறாரு சொன்னீங்க? டென்த்ண்ணா. டென்த் படிக்கிறாரா? உங்க தம்பி வந்து என்னவா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவன் நல்லா டுவெல்த் எல்லாம் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா எங்களுக்கு அது போதும். எங்கேயாவது அவனாவது முன்னேறணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்குதான் அவன் புண்ணாயிட்டு வயத்துல என்னால போக முடியாம நிக்கிறேன். என் தம்பியாவது இந்த டென்த்ல 12th வரையும் பாஸ் பண்ணிட்டா எனக்கு போதும். 12th வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிப்ளமா டிகிரி அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டாக்கா நீங்க ஒரு கவர்மெண்ட் வாய்ப்பு கிடைச்சா நீங்க போயிடுவீங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்றீங்க. ஆமாண்ணா, அவனுக்கு நானே படிக்க வைப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் அவனுக்கு புக் எடுத்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். நீங்க சொல்லி தரீங்களா? ஆமா, வீட்ல சும்மா இருக்கும்போதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஸ்கூல் வந்துட்டா ஸ்பெஷல் கிளாஸ் இங்க நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். போன் அடிக்கடி எடுப்பான் திட்டி, அங்க அம்மா போன் வாங்கி வச்சுக்கோ, புக் எடுத்துட்டு வந்து ஹோம் ஒர்க் பண்ண வச்சிடுவேன், படிக்க வச்சிருவேன். படிக்க வைக்கிறீங்க? ஆமா. சரி, நல்லா படிக்க வைங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து வந்து யாராச்சும் உதவி செஞ்சிருக்காங்களா இந்த வீடியோ பாத்துட்டு? யாராச்சும் உதவி செஞ்சிருக்காங்களா? இதுவரை இல்லண்ணா. யாரும் இல்ல? யாரும் உங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வந்து வீடியோ குடுத்துருக்குது, யாரும் அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யல? இல்லண்ணா, செய்யல. சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் ஒருத்தர் நண்பர் கேட்டிருக்காரு, இன்ன வந்து நான் வந்து நரிக்குறவர் அப்படின்னு பதிவிடுறேன்,
வீடியோ போடும்போது நரிக்குறவர்கள் நான் பதிவிடுறேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நரிக்குறவர்கள் கிடையாது, அவங்க வந்து குருவிக்காரங்கிறாங்க, சில பேர் நரிக்காரங்க அப்படிங்கிறாங்க. உண்மையான உங்க கேஸ்ட் என்ன, உங்க சர்டிபிகேட்ல என்ன கொடுத்துருக்காங்க? எங்க சர்டிபிகேட்ல வந்து நரிக்குறவர்கள் தானே இருக்கு, எல்லா பேரும் ஒரே பேர் தான். எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, ஆனா சேர்த்து வச்சா எல்லாமே ஒரே பேர் தான். நரிக்குறவர், நரிக்காரர்கள் எல்லாமே ஒரு பேர் தான். குருவிக்காரர்கள் ஒண்ணுதான். ஆமா, ஒண்ணுதான். தனித்தனியா ஒவ்வொன்னு தனித்தனியா அர்த்தம் கிடையாது. கிடையாது. ஆனா நரிக்குறவர்கள் போட்டாக்க ஒண்ணு தப்பு கிடையாது இல்ல? ஆமாண்ணா. அதுதான் ரொம்ப பேர் டவுட் கமெண்ட் பண்றது, ஏன் நீங்க நரிக்குறவர்கள் போடுறீங்க? அவங்க வந்து குருவிக்காரர்கள், குருவிக்காரர்ன்றது சும்மா பேசுறது குருவிக்காரங்க அப்படின்னு. ஆனா உங்க சர்டிபிகேட்ல நரிக்குறவர்கள் தான் இருக்கு. ஆமா, அப்ப அதுதான் கரெக்ட். ஆமா, நான் தான் கரெக்ட். தெரியாதவங்க நிறைய பேர் சொல்லி சொல்லி பேசுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரை நரிக்குறவர்கள், குருவிக்காரங்க எல்லாமே எங்களுக்கு ஒரு பேர் தான். ஒரு பேர் தான். ஆமா. சரி சரி, உங்க தாத்தா காலத்துல வந்து இந்த அந்த மாதிரியான பேர் தான். மத்தபடி வேற அதுக்கு புது பேர் எதுவும் கிடையாது? எதுவும் கிடையாது. சரி சரி, ஒரு பேர் வச்சு நிறைய பேர் மாத்திப்பாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் ஒருத்தர் இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்த விரும்பி இந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த இடத்த பாக்குறதுக்கு ரொம்ப எனக்கு விருப்பம், ஆனா போய் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இடம் பாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இருக்குண்ணா. என்ன இடம்? எந்த இடம்னா சொல்ல வர மாட்டேன். எனக்கு பிடிச்ச இடம் நிறைய இருக்கு. போகணும்னு ஒரு தடவை கூட ஆசை நிறைய வரும். போகணும் நினைக்கும் போதுதான் போக முடியாது. ஏன்னா வீட்டு கஷ்டத்தையும் சமைக்க சாதத்துக்கையும் அம்மாவுக்கு உடம்பே சரியில்லை. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அந்த இடம்லாம் எங்கேயோ இருக்கு, நாங்க இருக்கிறது எங்கேயோ இருக்கிறோம். போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஆசை அதிகமா இருக்கும், போக முடியாது. சரி, ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லுங்களா, இங்க போனா இங்க போனா இங்க போகணும்னு எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? எங்க தாத்தா ஊருக்கு போகணும்னு ஆசை. தாத்தா ஊருக்கா? ஆமா. என்ன ஊரு? விரும்பி நீங்க சாப்பிடுற ஃபுட் என்ன? உணவு விரும்பி சாப்பிடுறதுன்னா எங்களோட கொக்கு, குயில், மைனா, அதெல்லாம் எங்க அப்பா அழிச்சிட்டு வருவாரா? சின்ன குழந்தையில இருக்கும் போது என் தாத்தா வவ்வால் தான் அதிகமா சாப்பிடுவேன்னு சொல்லுவாரு. ஆந்திரால இருக்கும் போதுதான் எனக்கு வெள்ள மஞ்ச காமல வந்து என் தாத்தா என்ன கூட்டிட்டு போயிருந்தாரு. என் சூடு வச்சு என்ன குணப்படுத்துறதுக்கு என் தாத்தா எங்க அம்மா அப்பா எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கும் போது நான் வவ்வால் தான் அதிகமா சாப்பிடுவேனா? என்ன பிடிக்கும்? நான்வெஜ் இல்லாம வேற வெஜிடேரியன்ல? வெஜிடேரியன்ல சாம்பார் ரசம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் ரசம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்வீங்களா? செய்வேன் வீட்டுல. ஆனா பெரும்பாலும் வந்து வீட்டுல அந்த நான்வெஜ் தான் இருக்குல்ல? கறி தான், கறி குழம்பு தான் வைப்பீங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு தான் இருக்கும். ஆமாண்ணா, அவ்வளவு கறி குழம்புலாம் கிடைக்காது. ஏன்னா வெளியே போனா தண்ணி வத்திடுச்சுல, அதனால குருவி எல்லாம் கிடைக்காது. தண்ணி இருக்கிற இடத்துலதான் இருக்கும். இப்ப குளம் எல்லாம் வத்தி போச்சு, அதனால கிடைக்காது. அம்மா அப்பப்ப ரசம் செய்வாங்க. ரசம், பருப்பு, ரேஷன்ல இருந்து பருப்பு வாங்கிட்டு வருவாங்க, அதை வச்சு சாம்பார் செய்வாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே ஓகே.